Hello everyone, welcome back to Keechi's Classic Creations. இனிக்கு நம்ம கெல் நெக்லஸ் பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு நான் கிளாஸ் பீட்ஸ் எடுத்துக்கேன். அப்புறம் கிரிம்ப் எடுத்துக்கேன். கெம்ப் ஜுவல்லரியில ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த கிரிம்ப் தான். ஏனா இத யூஸ் பண்ணி தான் நம்ம கியர் வயரை லாக் பண்ண முடியும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கியர் வயர். இது வந்து সিলவர் கலர் அண்ட் கோல்டன் கலர்லயும் கிடைக்குது. நெக்ஸ்ட் டூல்ஸ். அப்புறம் இன்னைக்கு பண்ண போற நெக்லஸ்க்கு மேட்சா ना राउंड बिग कैंप स्टेड एडिटर किया है, देन गोल्डन बीट्स एंड ड्रॉप चैम, अदला मेरु नन ग्रीन कैंप स्टोन्स हो चुका है, अदि कपरो बेंड पाइप एडिटर किया है, सो नमस्कार स्टार्ट पन्ना, फर्स्ट गियर वायर एडिटर, क्रिम्प यूज़ पन्ने गियर लॉक करने देंगे கியர் லாக் பண்ணதுக்கு அப்புறம் கியர் வயரை வேணும்ன்ற லெந்துக்கு அத நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பீட் ஆட் பண்றேன். அதுக்கு அப்புறம் பென் பைப் ஆட் பண்றேன். பென் பைப் ஆட் பண்ணும்போது டைரக்ஷன் பார்த்து நீங்க எந்த சைடு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பென் பைப்பை ஆட் பண்ணுங்க. அப்புறம் ஃபாலோ பண்ண போற ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம கிளாஸ் பீட்ஸ், கோல்டன் பீட்ஸ், அப்புறம் அந்த சாம் அத மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ நான் ஒரு கிளாஸ் பீட் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு கோல்டன் பீட் ஆட் பண்றேன். அப்புறம் ஒரு கிளாஸ் பீட் ஆட் பண்றேன். அப்புறம் ஒரு சாம் ஆட் பண்றேன். இந்த சாம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஹோல் இருக்கும். நான் வந்து மேல இருக்கிற ஹோல் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதிலே நீங்க டபுள் லேயர் வைக்கணும்னாலுமே வச்சுக்கலாம். கண்டினியூஸா நான் 3 சாம்ஸ் ஆட் பண்றேன். தென் ஒரு கிளாஸ் பீட் ஆட் பண்றேன். அப்புறம் ஒரு கோல்டன் பீட் ஆட் பண்றேன். அகைன் ஒரு கிளாஸ் பீட் ஆட் பண்றேன். இப்போ நான் கண்டினியூஸா 4 சாம்ஸ் ஆட் பண்ண போறேன். இன் பிட்வீன் நான் எதுவும் ஆட் பண்ண கூடியது. கண்டினியூஸாவே நான் ஆட் பண்றேன். இப்போ நெக்லஸோட சென்டர் பொசிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அகைன் ஒரு கிளாஸ் பீட் ஆட் பண்றேன். ரிபீட் பண்ண போறோம். ஆட் பண்ணது மாதிரியே அகைன் ஒரு கோல்டன் பீட் ஆட் பண்ண போறோம். கிளாஸ் பீட் then continuous ஆ 3 charms ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு charms க்கு நடுவுல ஏதாவது பீட்ஸ் வைக்கணும், குட்டியா கோல்டன் பீட்ஸ் வைக்கணும்னாலுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே கிராண்ட் லுக்கா தான் இருக்கும். then glass bead, golden bead, glass bead ஆட் பண்ணிட்டு பென் பைப்பும் ஆட் பண்ணிடுறேன். கீர் வயர் ஸ்டார்டிங்கில் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் லாஸ்டில் ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இல்லாமல் இருக்கும். பென் பைப் ஆட் பண்ணதுமே லாஸ்டில் ஒரு கிளாஸ் பீட் வச்சுட்டு கிரிம்ப் யூஸ் பண்ணி இந்த எண்டையும் நம்ம லாக் பண்ணிடணும். நான் எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா வயரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். சிம்பிளான கியூட்டான கெம்ப் நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க ரவுண்ட் ஸ்டெட்டும் போட்டுக்கலாம்.
கேம்ப் ஜும்கா போட்டுக்கலாம் இல்லைனா ஹாஃப் மூன் ஷேப் ஸ்டட்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.